தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் செய்தி தொடர்பாளர் செந்தில் வேலை கிழித்தெடுத்த இடும்பாவனம் கார்த்திக், இந்த தலைப்புலதான் இந்த காணொலி நம்ம பேசிருக்கோம். அதாவதுங்க, திராவிட கேள்வி செந்தில் வேல் திமுகவுக்கு தொடர்ந்து முட்டு கொடுப்பதையே வழக்கமாக கொண்டிருக்காருங்க. தன்னை ஒரு நடுநிலைவாதி போல காட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்பு அடிப்பதையே தனது முதன்மையான பணியா நினைத்து வேலை பார்த்து வருகிறார். திமுக தொடர்ந்து மக்கள் விரோத போக்க கையில் எடுத்து வராங்க. ஆனால் அதனையெல்லாம் கண்டித்து பேசாத இந்த செந்தில் வேல் மாறாக ஸ்டாலின் சிக்ஸர் அடித்தார், தெரிக்க விட்டார் என கதை அளந்து விடுவதையே தனது பக்கத்தில் முழு நேரமா இந்த செந்தில் வேல் வேலை பார்த்து பேசி வருகிறார். கூடிய விரைவில் திமுகவின் செய்தி தொடர்பாளராக இந்த செந்தில் வேல் மாறப்போகிறார் என்பது ஊரறிந்த விடயம். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் திமுகவின் சொம்பு செந்தில் வேலுக்கு தனது செருப்படி பதில கொடுத்திருக்காருங்க. முக்கியமா அவர் என்ன சொல்லியிருக்காரு, செந்தில் வேலின் ஃபேக் ஐடி பெராடி அக்கௌண்ட் கூட திமுகவை கேள்வி கேட்குது, சமூக அவலங்களை பேசுது, ஒரிஜினல் ஐடி திமுகவுக்கு ஜால்ரா மட்டும்தான் போடுது, திமுக சொம்முன்னு தான் நினைச்சேன், பார்த்தா இது அண்டாவாக இருக்கு, சீக்கிரமா திமுகவின் செய்தி தொடர்பாளராக வாழ்த்துக்கள் ப்ரோ என்று செந்தில் வேல் அவர்களை டேக் பண்ணியிருக்காருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, திமுக கொடுக்கக்கூடிய அந்த 200க்கு ஆசைப்பட்டு கொண்டு கொத்தடிமையாக இந்த திராவிட செந்தில் வேல் வேலை பார்த்துட்டு வராருங்க. மக்கள் மீது இவர்களை போன்றவர்களுக்கு ஒரு துளியும் அக்கறை கிடையாது. ஸ்டாலின் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் யூடியூப் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கருணாநிதி குடும்பத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவரை போன்றவர்களுக்கு அண்ணன் இடுமோகன் கார்த்திக் அவர்கள் இன்று தரமா தனது பதிலடியை கொடுத்திருக்காருங்க. முக்கியமா அண்ணன் இடுமோகன் கார்த்திகின் இந்த பதிலடியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.